அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சார சட்டத்திருத்த மசோதா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மின்சார சட்டத்திருத்த மசோதா 2022, நான் இங்கே வந்து தப்பாக 2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2022 ஓகேவா? இது வந்து மத்திய அரசில் வந்து மக்களவையில் அறிவிச்சிருக்காங்க. மின்துறை அமைச்சகம் சார்பாக மின்துறை அமைச்சராக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே சிங் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்களவையில் இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போது அப்படின்னா, 8 ஆகஸ்ட் 2022 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எரிசக்தி நிலைக்குழுவுக்கு இந்த மசோதாவோட முழு சாரம்சம் பற்றியும் சொல்லி விவாதிக்கலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த மசோதா வெளியில் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறையா எதிர்க்கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. இந்த மசோதா வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி பண்ணதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, எரிசக்தியோட நிலைக்குழு இருக்கும் இல்லையா, நாடாளுமன்றத்தில் நிறைய நிலைக்குழுக்கள் இருக்கும். அந்த மாதிரி எரிசக்திக்கான நிலைக்குழுவுக்கு இந்த மசோதாவை அனுப்புவோம், மசோதா பற்றின முழு சாரம்சத்தை பற்றியும் நம்ம அங்கே விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆர்கே சிங் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விவசாய போராட்டங்கள்லாம் டெல்லியில் நிறைய நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த போராட்டம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரசாங்கம் விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில வாக்குறுதிகள் அளிச்சிருக்காங்க. அதன்படி நாங்கள் வந்து மின்சாரத்தை வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் என்றைக்குமே நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்ன அந்த விஷயத்த இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விவசாய சங்கங்களுக்கு வந்து ஒரு கூட்டமைப்பு இருக்குது, அதுக்கு பேர் வந்து சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ்கேஎம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை மீறுற மாதிரி இந்த மின்சாரத்துக்கான சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா வந்து விவசாயிகளுக்கு எதிரானது, அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்புக்கே எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மின்சார மசோதா பார்த்தினா வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2003 ஃபஸ்ட்டு முதல் மின்சார மசோதாவை கொண்டு வந்தார் வாஜ்பாய் அவர்கள், 2003. ஓகேவா? இந்த மின்சார மசோதா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மின்சார உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், வர்த்தகம், பயன்பாடு, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே தனித்தனியாக நிறைய சட்டங்கள் இருந்துச்சு. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சட்டம் இருந்துச்சு. ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம், இல்லை இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ யூனிட் கரண்ட்டு அப்படின்றத பரிமாற்றத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தனி சட்டம் இருந்துச்சு. விநியோகத்துக்குன்னு தனி சட்டம் இருந்துச்சு. மின்சாரத்தை வர்த்தகம் பண்ணுறதுக்குன்னு தனி சட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் தனித்தனியான சட்டங்கள் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் முதல் மின்சார மசோதா 2003 கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாவில் தான் ஃபஸ்ட்டு மின் விநியோகத்தை வந்து தனியார் மயமாக ஆக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? மின் விநியோக நிறுவனங்களை வந்து தனியார் மயமாக ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2003 ஏற்பட்ட இந்த மின்சார மசோதாவை 2007 வந்து ஒரு திருத்தம் பண்ணாங்க. இந்த திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏழை குடும்பங்களுக்கு மானியம் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? மின்சாரத்துக்கான மானியம் ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் வந்து இந்த மின்சார மசோதா வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய மசோதாக்கள் இது வரைக்கும் வந்துச்சு. ஆனால் எதுவுமே இன்னும் என்னால் சட்டமாக மாறலை. கடைசியாக 2022 திருத்தம் கொண்டு வந்து மசோதா மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்ன திருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்னன்னா, மாநில அரசுகளோட கீழே இருக்கிற மத்திய அரசில் ஒரு நிமிஷம், மாநில அரசுகளுக்கு கீழே தான் இந்த மின் விநியோகம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? மாநில அரசுகள் மின்சாரத்துறையில் வந்து எப்படி பார்த்து மின்சாரத்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே சட்டம் இயற்றலாம். ஆனால் தற்போது சூழ்நிலைக்கு மாநில அரசுகள் கையில் தான் மின் விநியோகம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து உற்பத்தி மட்டும்தான் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து அலாட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ இதுக்கு உங்களுக்கு வேணும்னா இவ்வளோ கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு இவ்வளோ கரண்ட்டு, இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ கரண்ட் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மின் விநியோகத்தில் வந்து மத்திய அரசு தலையிட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாநில அரசுகள் கிட்ட இருந்த மின் விநியோகமும் மத்திய அரசு கிட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மசோதாவில் 11வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே பகுதியில் பல விநியோக உரிமைகளுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ ஒரே ஊர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கரண்ட் வந்து
வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, அதை வந்து ரெண்டு மூணு பேர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கலாம். இப்போ கேஸ் ஏஜென்சிலாம் இருக்கு இல்லையா, கேஸ் வந்து பாரத்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து நிறைய கேஸ் ஏஜென்சி இருக்குது, நம்ம யார்கிட்ட வேணால் வாங்கிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரே பகுதியில் பல உரிமைதாரர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மின்சார உரிமம் சட்ட, அந்த மின்சார சட்டம் இருக்குல்ல 2003, அதில் 42வது பிரிவை வந்து இது திருத்துது. ஓகேவா, ஒரே ஒரு இடத்துல நிறைய மின் விநியோகத்தை வந்து மின் விநியோக உரிமைதாரர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் மின் விநியோகத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தனியார் நிறுவனம் மின் விநியோகத்தில் ஈடுபடும் பொழுது அதுக்கு தேவையான கட்டமைப்பு வேணும் இல்லையா, அதை வந்து மாநில அரசுகள் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தாங்களே அந்த மின் விநியோக கட்டமைப்பையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இபி பில்லு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லலாம்னா மின் விநியோக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து போஸ்ட் மரம் வச்சுருக்காங்க இல்லையா, அது டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மின் விநியோக கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ நாள் வந்து நம்மளோட வரிப்பணத்தில் எவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த கட்டமைப்பெலாம் சரி பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து பேரழிவுகள்லாம் வந்திருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ஒன் வீக்குள்ளே அதை சரி பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரே விஷயமா சொல்லிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கும் பொழுது என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் என்னோடய கட்டமைப்பை யூஸ் பண்ணுறதுனால காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள் அதுக்கான காசு நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது சந்தேகம். அப்படியே கொடுத்தாலும் கூட நம்ம செலவு பண்ணதுக்கு ஈடாக அந்த காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே இந்த சட்ட திருத்தத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நான் இப்போ படித்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். தனியார் நிறுவனங்கள் மின் விநியோகத்தில் ஈடுபட்டால் மிகப்பெரிய செலவில் மாநில அரசுகள் ஏற்கனவே உருவாக்கியுள்ள மின் விநியோக கட்டமைப்பை அவை பயன்படுத்தி கொள்ளலாம் என சட்ட திருத்தம் சொல்கிறது. ஓகேவா, இந்த பயன்பாட்டிற்கென தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் கட்டணம் போதுமானதாக இருக்காது என்பதே மாநில அரசுகளின் ஆட்சேபனைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வச்சுக்கிறோம் ஜியோ ஏர்டெல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இப்போ என்னவாயிடுச்சுன்னா ப்ரைவேட் ஆகிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டோட பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற பிஎஸ்என்எல் அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்றுமே யூஸ் ஆகாமல் போயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மின் விநியோகத்தையும் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மின் விநியோகத்துலேயும் இவங்களோட ஏகபோகத்தன்மை வந்து அதிகமாகிடும் ப்ரைவேட்டோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரே பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களுக்கு உரிமம் கொடுக்கும் பொழுது மின்சாரத்தை வந்து யார் வந்து கூடுதல் விலைக்கு வாங்குறாங்களோ, சரியா, இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து மின்சாரத்தை வந்து கூடுதல் விநியோகத்தில் விலைக்கு அவங்க வாங்கிப்பாங்க. ஓகேவா, அப்படி வாங்கும் பொழுது ஒருத்தவங்க கம்மி விலைக்கு வாங்கலாம், இன்னொருத்தவங்க கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கலாம். யார் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா அந்த காசு, அந்த காசை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணுமா, அதுக்கு தனியாக ஒரு நிதி அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணுமா. அப்படி எடுத்து வைக்கும்போது அதை வந்து தான் என்ன பண்ணணும், நம்மளை மாதிரி ஃப்ரீ கரண்ட் வாங்குறவங்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரே பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களுக்கு உரிமம் தரும்போது மின்சாரத்தை கூடுதல் விலைக்கு வாங்குபவர்களிடமிருந்து பெரும் தொகையை வேறு பிரிவினருக்கு மானியமாக தருவதற்கு ஏதுவாக ஒரு நிதியை அரசு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா, அடுத்து இந்த மசோதாவை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்குற எல்லா மானியமும் ரத்தாயிடும். கவர்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ப்ரைவேட் ஏதாச்சும் ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுப்பாங்களா, எல்லாமே அவங்க லாப நோக்கத்துக்காக தான் செயல்படுவாங்க, இருக்கிறத அதிக விலைக்கு வச்சு விற்க தான் பார்ப்பாங்களே ஒழிய நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. கம்மி விலைக்கு கொடுக்குறேன் இல்லை மானியத்தில் கொடுக்குறேன் அப்படின்றது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மின் விநியோகம் முழுதுமே வந்து தனியாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் விநியோக நிறுவனங்களையும் உற்பத்தி நிறுவனங்களையும் தனியார் மயமாக ஆக்கிட்டோம் அப்படின்னா மின்துறையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்குமே வேலை அப்படின்றது போயிடும். ஏன்னா பப்ளிக் செக்டார் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க, அதுவே ப்ரைவேட்டு அப்படின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு மனுஷன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மிஷினை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஆட்டோமேஷனும் ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வேலை அப்படின்றது பறி போயிடும். இந்த பக்கம் கொஞ்சம் கிளியராக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் மத்தியில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக தெரிவிக்கலை, எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சாரம் பண்ண போனாங்க. அப்போ இந்த விவசாய சங்க கூட்டமைப்பு இருக்காங்க இல்லையா எஸ்எம்கே, அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட்டாட்சிக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன் அப்படின்னா, மின்சாரம் அப்படின்றது எங்கே இருக்குது? பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் ஒரு துறையில் சட்டம் இயற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்திய அரசு மாநிலங்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து கேட்கணும். அதை எதுவுமே கேட்காம இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இந்த மசோதா பார்த்தீங்க அப்படின்னா, லாபத்தை தனியார் மயமாக்குது, நஷ்டத்தை தேசிய மயமாக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? லாபம் வந்தால் தனியார் தான் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து நஷ்டம் யாருக்கு தான் போகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிறைய பேருக்கு மானிய விலையில் கரண்ட் கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு, வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது அந்த ஃப்ரீ யூனிட் அப்படின்றது கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது விஷயம். சரியா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மசோதாவை வந்து எரிசக்தி நிலைக்குழு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களோட விவாதங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட துறையினர், அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், பொதுமக்கள்கிட்டலாம் கருத்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த எரிசக்தி நிலைக்குழுவோட தலைவராக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படின்ற ஒரு எம்பி தான் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்ற கட்சியோட மெம்பராக இருந்தார். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து எதிர்கட்சியாக இருப்பார் இப்போ. ஓகேவா? இருந்தாலும் கூட பாஜகலாம் அந்த எரிசக்தி நிலைக்குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான நிலைக்குழுவில் பார்த்தீங்கன்னா தலைவரோட முடிவுக்கு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து முடிவு எடுத்தார் அப்படின்னா, இந்த எரிசக்தி மசோதாவை பற்றினா நெகட்டிவ் விஷயங்களை சொல்லி அவரால் தடை பண்ணக்கூட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டதுக்கப்புறம் அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களவை சபாநாயகருக்கே அனுப்புவாங்க. அவர் வந்து அதை மறுபடியும் வாக்கெடுப்பு நடத்தி அது சரியாயிடுச்சு, சட்டம் மசோதா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதை மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அங்கேயும் சட்டம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு வந்து அது சட்டமாக மாறிடும். சரியா? இது வரைக்கும் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக படித்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வந்து இலவசமாக மின்சாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசைத்தறி தொழிலாளர்கள், இப்போ கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விசைத்தறிகள் இருக்கும். அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு தொழிலாளருக்கு ஒரு 500 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? விசைத்தறி அப்படின்றபோது மிஷினில் வந்து அவங்க தறி நெய்வாங்க, மிஷினுக்கு வந்து கரண்ட் வேணும் இல்லையா, அதனால 500 யூனிட் வந்து அவங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருப்பாங்க இல்லையா, குடிசை தொழில், அவங்களுக்குலாம் வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வீடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குற கரண்ட். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டும், வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லியும் வேறு வேறு கரண்ட் வந்து பில்லு வந்து உண்டு. ஓகேவா? நம்மளுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா, கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரி கடை இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கட்டணம் விதிப்பாங்க. நம்மளுக்கு 2 ரூபான்னா அவங்களுக்கு 4 ரூபா 5 ரூபா அப்படின்ற மாதிரி கட்டணம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? வீடுகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த எரிசக்தி மின்சார சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கமர்ஷியல் கட்டணம், வீடு கட்டணம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கட்டணம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மாநிலத்தில் மின்வாரியங்கள் இருக்குவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த மின்வாரியங்கள் தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் கொடுக்கறது, எல்லா விஷய சம்பந்தமும் அவங்களா தான் ஒரு அதிகாரமிக்க அமைப்பாக இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் இந்த சட்டத்திருத்தின்படி மாநில மின்வாரியங்களுக்கு பதிலாக ஒன்றிய அரசில், அதாவது மத்திய அரசில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகேவா? இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் வந்து பவர்ஃபுல்லானது. அப்போது மாநில மின்வாரியங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. ஓகேவா? அப்போது தனியார் நிறுவனம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எதுவும் கேட்க வேணாம், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்காங்க இல்லையா சென்ட்ரலில், அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க மின் விநியோகத்தை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மின்துறையில் வந்து மாநிலங்களோட உரிமை எங்கே போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா?
அடுத்தது மின் விநியோகம் தனியார்கிட்ட கொடுக்கும் பொழுது இப்போ எப்படி செல்ஃபோன் கம்பெனிலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நம்மளுக்கு ஜியோ வேணும் ஏர்டெல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே எது வேணால் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கேஸ் ஏஜென்சி நம்ம இந்த ஏஜென்சியில் வாங்கிக்கிறோம் அந்த ஏஜென்சியில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்கக்கிட்ட கரண்ட் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட கரண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மாநிலத்தோட மின் உற்பத்தியை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ வரைக்கும் என்னென்னா நம்மளோட அனுமதி வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி வேணும். ஆனால் இந்த சட்டத்திருத்தத்தின்படி மாநிலத்தோட மின் உற்பத்தியை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறது பகிர்ந்து அளிக்கிறதுல மாநிலத்தோட ஒப்புதல் தேவையில்லை. அப்போது தமிழகத்துக்கு என்னாகும், மின் தட்டுப்பாடு ஏற்படும். ஓகேவா? என்ன காரணம் அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் ஆளுற கட்சியோட எதிர்கட்சி இருக்கும்பொழுது என்ன இருக்கும், நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த டைமில் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஓகேவா, ஆனால் பகிர்ந்தளிக்கிறதுல நம்ம கையில் எந்த பவருமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தயாரிக்கிற கரண்ட்டை கூட என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இல்லாமல் அவங்க ஆள்ற ஆட்சி பண்ணுற ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்களால கொடுக்க முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை இந்த சட்டத்திருத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழகத்துக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் இருக்குது, நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை கூட நம்மளால் வச்சுக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகுது. அடுத்தது மின்சாரத்தை வந்து இந்த சட்டத்திருத்தத்தின்படி அண்டை நாட்டுக்கும் விற்பனை பண்ணலாம். ஓகேவா? நம்மளே மின் உற்பத்தியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அப்படி இருக்கும்பொழுது அண்டை நாட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது தனியார்கிட்ட அதுவும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் தனியார் வந்து விற்பாங்க, அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கரண்ட்டு கிடைக்காது அப்படின்ற நிலமும் வரும். சரியா? அடுத்தது மானியங்களை கணக்கில் கொள்ளாமல் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மானியம்லாம் கணக்கு கிடையாது, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்காங்களே அவங்க வந்து கட்டணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதில் மானியத்தை பற்றிலாம் அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கட்டணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது குறைந்தபட்ச கட்டணம் அப்படின்னு ஒரு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது மினிமம் ரிட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லி ரெண்டு வகையான கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதிகபட்சம்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் இதுக்கு மேலே விலை வச்சு விற்கக்கூடாது ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இதுக்கு கீழே விலை வச்சு விற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி விற்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா தனியார்கிட்ட வந்து விற்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு மானியம் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா இந்த குறைந்தபட்ச விலை, அதை விட கீழே வந்து கவர்மெண்ட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நம்மளுக்கு மானியம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் விற்கிறது எம்ஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப அதிகமான விலைக்கு தான் கவர்மெண்ட்டில் அந்த சாரி ப்ரைவேட் செக்டார் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லியும் அதிகபட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தனியார் விற்கிறது அதிகபட்சமாக இருக்கும், ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கணும் நினைக்கிற மானியம் குறைந்தபட்ச விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து மானியம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டு திவாலாயிடும் அப்படின்ற நிலைமைக்கு கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து எந்தவித வரம்பும் இல்லாமல் மின்கட்டணம் உயர்த்தப்படும், ஏன்னா தனியார்கிட்ட போனதுனால அவங்க கொள்ள லாபம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மின்சார பகிர்மான நிறுவனங்களுக்கு கூடுதல் அதிகாரம், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி அந்த அதிகாரம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகாரம் கொடுக்குறாங்க, சென்ட்ரலுக்கு வந்து ரொம்ப அதிகாரம் இருக்குது அந்த ஆணையத்துக்கு. அடுத்து மின் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் இணையாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மின் விநியோகத்துக்கு மட்டும்தான் காசு வாங்குறாங்க கவர்மெண்ட் நம்மக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், ஆனால் உற்பத்திக்கும் சேர்த்து இதில் காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின் கட்டண விலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இதனால் அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், அதுக்கப்புறம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது தவிர மின்துறையில் வேலை செய்கிற 27 லட்சம் பொறியாளர்கள், லட்சக்கணக்கான ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து வேலை பறிப்போகும் அப்படின்ற அபாயம் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தனியார்கிட்ட போதும். ஓகேவா? அடுத்தது மானியத்தை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்திருத்தத்தின்படி விவசாயிகளோட அக்கௌண்ட்டில் நேராக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து சிலிண்டருக்கு, கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி போடுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மானியம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது குறைந்த விலையில் அல்லது இலவசமாக மின்சாரம் தரது எப்படி இருக்குது, இல்லை அதிகமான விலைக்கு மின்சாரத்தை கொடுத்துட்டு நான் மானியத்தை பேங்க்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? அப்போது விவசாயிகள் கண்டிப்பாக இந்த சட்டத்திருத்தினால் பாதிக்கப்படுவாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து இலவசமாக மின்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்க விவசாயிகள் இதனால் ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஓகேவா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக நம்மளுக்கு சில சட்டத்திருத்தம் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாதிப்புகளை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு
எழுத போகிறது டிஎன்பிஎஸ்சி ஓகேவா. அதனால் பார்த்து எழுதுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.